சூர்யா, உண்மையிலேயே மறந்துட்டியா இல்லை வேணும்னு நடிக்கிறியா? என்ன மறந்துட்டியா, புரியல எனக்கு. தப்புதான், உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண பாரு, என்ன சொல்லணும். என்னடி உளர்ற? ஆமா, நான் தான் உளர்றேன். ஹே, என்னன்னு தெளிவா சொன்னாதான தெரியும். ஒன்னும் இல்லை, நீ போய் வேலையை பாரு. லூஸ் ஆடி, நீ பெருக புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி. காலையில இருந்து நீ எனக்கு விஷ் பண்ணுவனு லூஸ் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த பாத்தியா? என்ன சொல்லணும், சும்மா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் ஓவரா பண்ணிட்டு இருக்காத. ஏதோ ஒர்க் பிஸியில மறந்துட்டேன். எது இது சின்ன விஷயமா? மறந்துட்டேன்டி. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன் சூர்யா. ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணுறேன்னா அதுக்கு மட்டும் சண்டை போடு, சும்மா தேவையில்லாம பேசிகிட்டு இருக்காத. இது நீ ஸ்டார்டிங்லேருந்து இப்படியே இருந்திருந்தனா அதை நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் நல்லா இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனா அப்படி தான் கேட்க தோணும். ஓ இல்லை, எனக்கு புரியல, நான் என்ன செஞ்சானே? கல்யாணம் ஆன புதுசுலலாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ முக்கியமான நாள் கூட நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்ல. ஏன்டி இப்படி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க? முதல்ல பசங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பா? தப்புதான். நான் உங்ககிட்ட எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேனா? நீ ஏன் விஷ் பண்ணல, நீ ஏன் எனக்கு கேர் பண்ணல, நீ ஏன் அப்படி இருக்க, நீ ஏன் அப்படி இருக்க ஏதாச்சும் கேட்கறனா? இல்ல இல்ல, அப்புறம் ஏன் நீங்க மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி சாவடிக்கிறீங்க? உனக்காச்சும் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸுன்னு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆக நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் நீ என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா? இந்த வீடு, நீ, நான், இவ்வளோதான் என் சர்க்கிள். என் உலகமே நீ தான் இருக்கேன். நீ பண்ணுற சின்ன சின்ன கேரிங், சின்ன சின்ன கிஃப்ட், சர்ப்ரைஸ், இதில் மட்டும்தான் என் லைஃப் ரன் ஆகுது. ஆனால் இப்போ சடனா எதுவுமே இல்லைன்றப்போ என்னால ஏத்துக்க முடியலடா. அந்த கோபத்துல தானே நான் சண்டை போடுறேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சானு தெரியலானா? புரிஞ்சா நல்லா இருக்கும்.